வெளிநாட்டு சிகிச்சைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் செல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நல குறைவு காரணமா இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. அவருக்கு தீவிர சிகிச்சை போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஐசியூல இருக்காரு. அண்ட் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவர் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாரு. அவருக்கு சின்ன அறுவை சிகிச்சை ஒன்று நடந்திருக்கு. ஸ்டென்ட் அப்படிங்கிற கருவி வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதன் மூலியமா அவரோட ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாது, நல்லபடியாகவே பம்பிங் ஆகும். அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ப்ரீ பிளானட்லாம் கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் நடந்தது தான். ஏன்னா ரஜினிகாந்த் சார் இந்த ஒரு விஷயத்துக்கு இங்க சிகிச்சை எடுக்கிறதாக ஐடியாலே கிடையாது, ஃபாரின் போகலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்திருக்காரு. அதற்கு முன்னாடி இங்க ரொம்ப முடியாம போகவும் தான் சடனாக அங்கே கூட்டி வந்து செக்அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே ரொம்ப சிவியராக இருக்கவுமே இப்போதைக்கு இங்கே மைனராக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் முடியாமல் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாரின் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் சாரோட ஐடியா அப்படிங்கிறது. இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சு வந்துட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஷெட்யூல் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக நடிச்சு கொடுத்துட்ருக்காரு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த படத்தை முடித்த கையோடய ஃபாரின் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருக்காரு. அதனால தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கும்போதே அவருக்கு உள்ளநிலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகாமல் டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே அங்கே டீமுக்கு செட்டுக்கு வர சொல்லி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்குது, என்ன இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் இந்த படத்தோட ஷெட்யூலை ஒரு அடியாக முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக இவர் ஃபாரின் போயிட்டு அங்கே வெளிநாட்டு மருத்துவர்கள் வச்சு சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்திருக்காரு. ஏன்னா இதற்கு முன்னாடி ரெண்டு டைம் அவருக்கு உடல்நலம் முடியாமல் போயிருந்த போயுமே அவர் டைரெக்டாக வெளிநாடு தான் போயிருந்தார். வெளிநாட்டில் தான் அவரோட ஆப்ரேஷனையுமே அவர் பண்ணியிருந்தார். அதற்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. இங்கே வந்து அவரால் ஃப்ரீயாக நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அங்கேனா அவரால் கேஷுவலாக இருக்க முடியும். அண்ட் அதை தாண்டி அங்கே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ரீசன்ஸால் அவர் எப்பயுமே ஃபாரினை தான் சூஸ் பண்ணுவார். அதே மாதிரி தான் இந்த முறையும் சூஸ் பண்ணியிருக்காரு. சடனாக அவருக்கு ரொம்ப முடியாமல் போகவே அவர் டைரெக்டாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு மைனராக மட்டும்தான் சிகிச்சை பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் கூலி படத்தோட ஷூட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவரோட போர்ஷன்ஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் தான் அவர் ஃபாரின் போக போகிறாரு. அநேகமாக அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரினில் இருப்பார். அண்ட் இந்த ஒரு ஆப்ரேஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அவர் பூர்ணம் குணமானதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த படங்கள் சைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தலைவர் பட நடிகளானால் கூட பரவாயில்ல, அவரோட உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறது தான் ஒரு காமன் ஆடியன்ஸ் தான் என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.